நீங்க ஃபோன் பண்ணி உங்க நிலைமை தெரிஞ்ச பிறகு என்னால வேற விதமா நினைக்க முடியல. ஏன்னா என்னோட இயல்பு அது. இப்ப கூட சிவதாசோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது நீங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சும் என்னால ஒதுங்கி போயிட முடியுமா? ஒரு ஜீவன் துடிக்கும் போது அதை கண்டுக்காம போக என்னால முடியாது பாஸ்கர். அதான் உங்களை காப்பாத்துறதுக்கு நான் ஓடி வந்தேன். ஆமா, அத தாண்டி வேற என்ன இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு மேல வேற எதுவும் இல்ல பாஸ்கர். இதுக்கு மேல நான் வேற என்ன சொல்ல முடியும்? அபி மேடம் பில். Thank you. Okay, போலாம் பாஸ்கர். வாங்க. சுத்தறது அசிங்கமா இல்ல? ஏன் கத்துற? ஏன் கத்துற? கத்தாம என்னடி பண்ண சொல்ற? போய் போய் இந்த ராஸ்கல். இல்லனே, ஏதோ பேசணும்னு சொன்னாரு, அதான் இங்க கூட்டிட்டு வந்து. ஏய், அறிவில உனக்கு இந்த ஆள் நாளே எவ்வளவு பிரச்சனை? மறந்து இவனோட சுத்திக்கிட்டு இருக்க. சி, இத பாரு, அத நீ சொல்லாத. சரியா? அங்க நிக்கறாங்கல, அவங்க மட்டும் யாரு? அவங்க வேண்டான கோர்ட் கேஸ் நாளஞ்சல, அவங்களால நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. என்ன மிரட்டிறதுக்கு உனக்கு ஒரு தகுதியும் கிடையாது. பாஸ்கர், கைவோங்கற வேலை எல்லாம் வெச்சுக்காத. பாஸ்கர், ப்ளீஸ் ஸ்டாப் இட். இது பொதியடும். இங்க பிரச்சனை பண்ண வேண்டாம். வாங்க போலாம். வாங்க. வீட்டுக்கு வந்து சேர். வாங்க. வணக்கம் சார். வாங்க. யார் நீங்க? நாங்க பராசக்தில இருந்து வர ரிப்போர்ட்டர்ஸ். என் பேர் பாரதி, இவங்க ஆனந்தி. ஆ, உட்காருங்க. Thank you sir. சார், ரெண்டு பேரும் மினிஸ்டர் பேட்டி எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். அந்த பேட்டில அவர் பேசினதெல்லாம் கொஞ்சம் தப்பா இருக்கு சார். தப்பா இருக்குன்னா? ஒரு மினிஸ்டரோட பதவிக்கும் கௌரவத்துக்கும் பேசக்கூடாத சில விஷயங்களை, உபயோகிக்க கூடாத வார்த்தைகளை அவர் யூஸ் பண்ணிருக்காரு. சட்டப்படி அவர் பேசினது தப்பு. சோ, எங்ககிட்ட இருக்கிற டேப்பை ஆதாரமா வச்சு அவர் மேல என்னது? மினிஸ்டர் மேலயே கம்ப்ளைண்ட்? அது அவ்வளவு சுலபம் இல்லையே. தகுந்த ஆதாரம் இருக்கும்போது ஏன் சார் தயங்கணும்? மினிஸ்டரா இருந்தா என்ன, அவரும் சட்டத்துக்கு உட்பட்டவர் தானே? அந்த டேப்ல அப்படி என்ன பேசியிருக்காரு? அத நான் கொஞ்சம் கேட்கணுமே. கண்டிப்பா நீங்க கேட்கணும். ஏன்னா நாங்க கம்ப்ளைன்ட் பண்ண போறது அந்த மந்திரி மேல மட்டும் இல்ல, ஆதித்யா பில்டர்ஸோட ஓனர் ஆதித்யா மேலயும். என்னையா, இவங்க என்ன விஷயமா வந்திருக்காங்க? இவங்க ரெண்டு பேரும் மினிஸ்டர் சங்கரபாண்டியன் மேல கம்ப்ளைன்ட் கொடுக்க வந்திருக்காங்க சார். என்னது, மினிஸ்டர் மேல கம்ப்ளைண்டா? ஆமா சார். என்ன விளையாடுங்களா நீங்க? ஏன் சார் இவங்களெல்லாம் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க?
இவங்க மாதிரி ஆளுங்க பேச்ச கேட்டு மினிஸ்டர் மேல கம்ப்ளைன்ட் எடுத்தா உங்க வேலை போய்டும். என்னமோ ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க சார். ஆதாரமா? என்ன ஆதாரம்? ஏதோ ஆடியோ கேசட் வச்சிருக்கங்களா சார்? பக்கா எவிடன்ஸ் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஓஹோ. உங்ககிட்ட இருக்கிற ஆடியோ கேசட் கொடுங்க. பார்க்கலாம். சாரி சார். உங்களை நம்பி எல்லாம் என்னால தர முடியாது. ஆதாரம் இல்லாம எப்படிமா புகார் வாங்க முடியும்? அத கொடுங்க. சாரி சார். இந்த ஆதாரத்தை நான் கோர்ட்லயே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட என்னால தர முடியாது. நீங்க எங்க கம்ப்ளைன்ட் ஏத்துக்கறீங்களா இல்லையா? சான்ஸ் இல்ல. மந்திரிங்கறவரே மக்களோட பிரதிநிதி. அவரோட பவர் தெரியுமா உங்களுக்கு? இங்க பாருங்க. எங்க கம்ப்ளைன்ட் வாங்கக்க முடியுமா முடியாதா? ஏமா பத்திரிக்கை காரங்க தான நீங்க? ஏமா இப்படி மடத்தனமா பேசுறீங்க? மினிஸ்டர் மேல கம்ப்ளைன்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 1008 ப்ரோசிஜர் இருக்கு. தெரியுமா? ப்ரோசிஜர் மீறி நடந்தா எங்க வேலை போய்டும். டைத்தை வேஸ்ட் பண்ணாம கிளம்புங்க. இத பாருங்க. எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு. இலக்காரமா பேசாதீங்க. பின்னாடி நீங்க தான் வருத்தப்படுவீங்க. கையில ஒரு ஆடியோ கேஸ்ட் இருந்தா மினிஸ்டர் எதுக்கலாம் நினைக்கிறீங்களே? அதெல்லாம் சினிமால மட்டும் தான் முடியும். நிஜத்துல நடக்காது. கேவலம் ஒரு ஆடியோ கேஸ்ட். அதெல்லாம் கோர்ட்ல ஒரு பெரிய எவிடன்ஸாவே எடுத்து போறாங்க. தெரியுமா? 10ஓட 11 தான் எடுத்துக்குவாங்க. அத நம்பி நாங்க கேஸ் எடுத்துமா? இடத்தை காலி பண்ணுங்கமா. ஓகே. இது எப்படி டீல் பண்ணனும் உங்களுக்கு தெரியும். வாங்க பரதி போலாம். இல்ல ஆனந்தி. வாங்க போலாம். மறுபடியும் உடம்புல சூடு சொரண கொஞ்சம் கூட கிடையாது. தெரியாமத்தான் அந்த சிரிக்கு அபி கூட உனக்கு அப்படியே புதுசா உறவு. பேருக்காக டைவர்ஸ் வாங்கிட்டு அவ கூட சுத்திட்டு இருக்கியா? அம்மா உளறாத. நான் உன கூத்து அடிச்சிட்டு தெரியல. நன்றி சொல்ல போனே அப்படியே ரெஸ்டாரன்ட்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். காபி சாப்பிட்டோம். அவ்வளவுதான். என்னது அவ்வளவுதானா? ஏண்டா அப்படியே புதுசா கல்யாணம் ஆனவங்க மாதிரி உரசிட்டு வந்தீங்களாமே. இதுக்கு பேர் என்னடா? எனக்கு தூக்கு போட தொங்கல போல இருக்கு பாவி. போதும் நிறுத்துமா. எவனோ ஒருத்தனோட நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சுட்டு தறிக்கட்டு போய் அடுத்தவனோட சுத்திட்டு வர அது ஏன் என்னன்னு கேட்க மாட்டியா? டேய் முதல்ல உன் முதுகுல இருக்கிற அழுக்க பாருடா, அப்புறம் அடுத்தவங்க முதுக பாக்கலாம். எனக்கும் அபிக்கும் எந்த உறவும் இல்ல. அவ ஒரு காலத்துல எனக்கு மனைவியா இருந்தவ. அவளோ பாக்கறதுல என்ன தப்பு இருக்கு? ஐயோ 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 ஐயோ, பச்சோந்தி கிட்ட பச்சோந்தி இருக்கேடா பாவி. என்னடா ஆச்சு உனக்கு? ஏண்டா உன் சொத்தெல்லாம் பறி போறதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி எப்பவாவது பேசிருக்கியடா? இன்னைக்கு என்னடா பொண்டாட்டி மேல பெருசா பாசம் பொங்கி வழியுது உனக்கு? புரிஞ்சுக்காம பேசாத. அபி என் உயிரை காப்பாத்திருக்கா. நான் நன்றி உள்ளவ. பாத்து நன்றி சொல்லிட்டு வரலாம் தான் போறேன். டேய் போதும். பண்ண தப்ப நியாயப்படுத்துறியாடா? உன்னை பெத்தவனா? உன் புத்தி எனக்கு தெரியாதா? இப்ப உங்ககிட்ட பைசா இல்ல. அவகிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி ஏதாவது சில்லற வாங்கலாம்னு போயிருப்பேன். எனக்கு தெரியும்டா. என்னமா உளறற? என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? நானா? நானடா உளறறேன். எனக்கு எல்லாமே தெரியும்டா. இப்ப உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அந்த அபிதான் ஒரே வழி நீ நினைக்கிற அதானே? வயசுக்கு வந்த பொண்ணு வெளியே சுத்திட்டு வரா? அவள நிக்க வச்சு கேள்வி கேட்கவ என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டு இருக்க? ஏய் அவ அப்படி தாண்டா சுத்துவா. உனக்கு வெக்கமா இருந்தா அவளுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ற வழியை பாரு. அப்போ அவ எவன் கூட வேணாலும் சுத்துவா? நான் அவளை கண்டிக்க கூடாதுங்கிறியா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? கண்டிக்கிறதுல மட்டும் உரிமை இருந்து பிரயோஜனம் இல்லடா. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுலயும் இருக்கணும். எதுக்கு எதுக்குமா முடிச்சு போடுறேன்?
எனக்கு மட்டும் அந்த கவலை இல்லையா? ஏற்கனவே ஆதிக்கு 50 லட்சம் ரூபாய் கடன் போட்டிருக்கேன், அதையே எப்படி திருப்பி கொடுக்க போறேன்னு முடிச்சிட்டு இருக்கேன். இதுல வித்யா கல்யாணம் 15-20 லட்சம் ரூபாய் செலவாகும். அவ்வளவு படத்துக்கு நான் எங்கம்மா போவேன்? எங்கேயாவது போய் எவன் காலியாவது விழு. வித்யா உன் தங்கச்சிங்கிற ஞாபகம் இருந்தா அவளை கல்யாணம் பண்ற வழியை பாரு, இல்ல வாயை முடிட்டு போடா. அதை விட்டுட்டு அவளை திட்டுறது கண்டிக்கிறதுன்னு வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். அப்படி ஏதாவது பேசினா எனக்கு கெட்ட கோவம் வரும். ஏக்கா போன் அடிக்குதுக்கா. வரேன்டா. ஏண்டா பக்கத்துல தானே இருக்க, நீ எடுத்தா என்னவா? அரிசி கலஞ்சிட்டு இருக்கா. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? கற்பகமா? ஆமா, நீங்க யாரு? உன் பொண்ணு கொழுப்பெடுத்து போய் இப்ப சுத்திக்கிட்டு இருக்காளே பாஸ்கர், அவன் ஆத்தா அலமேலு பேசுறேன். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? அது வேணும் இது வேணும்னு உன் வீட்டு வாசல்ல வந்து கையேந்தி நிக்கிற வேலை இந்த அலமேலு. உன் பொண்ணு என் பையன் வேணும்னு ரோடு ரோடா அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. அவளை முதல்ல கண்டிச்சு வேணும்னு சொல்லத்தான் நான் கூப்பிட்டேன். எங்க அபியா, அப்படியெல்லாம் இருக்காது, உளராதுங்க. எவடி உளர்றா? உன் பொண்ணு என் மகனை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கா, அதை என் பொண்ணு கண்ணால பாத்துருக்கா. பாஸ்கர் கிட்ட கேட்டா அவன் அது இதுன்னு சொல்லி மழுப்பிக்கிட்டு இருக்கான். என்ன சொக்குப்படி போட்டாலோ இது பாரு. சிங்கம் கீழே விழுந்தா ஒண்ணு செத்து போகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பாருங்க, இதெல்லாம் நீங்க என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல. வேற எவகிட்டடி போய் பேசுவேன்? உன்கிட்ட தாண்டி பேசுவேன். உன் பொண்ணு கிட்ட சொல்லிவை. அப்படியே என் மகன் மனசு மாறுற மாதிரி தெரிஞ்சது, விட மாட்டாடி இந்த அலமேலு. அந்த நாசபுத்து போனவள என் வீட்டு வாசப்படியில காலடி எடுத்து வைக்க விட மாட்டேன். என்ன பத்தி உனக்கு தெரியும்? மீறி ஏதாவது நடந்ததுன்னா உன் வீட்டுக்கு வந்து மானத்தை காத்துல பறக்க விட்டுருவேன். ஜாக்கிரத, பேடி போன. யாருக்கா? வேற யாரு, அந்த அலமேலு தான். மறுபடி என்னவாமா அந்த ராக்காச்சிக்கு? நம்ம அபியும் அந்த பாஸ்கரும் ஏதோ ஹோட்டல்ல சந்திச்சாங்களாம். அபி போறப்போ அந்த பாஸ்கர் அந்த ஹோட்டல்ல காஃபி சாப்பிட்டுட்டு இருந்திருக்கலாம். எதேச்சியா ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கலாம். அத புரிஞ்சுக்காம மறுபடியும் ரெண்டு பேரும் எங்க சேர்ந்துடுவாங்களோன்னு பயந்து எங்கிட்ட சத்தம் போடுறா. ஏன்ட்ட ஒரு நிமிஷம் போனை கொடுத்துருந்தீங்கன்னா 4 வாரத்தில் அவள் பொழப்பே நார் அடிச்சிருப்பேன். உன்னை யாட்டு ஊமையாவே இருந்தோம்னா அவளுக்கு வாட்டுக்கு மேலே மேலே பேசிட்டு போயிட்டே தான் இருப்பாளுங்க. அதை விடுற, நம்ம அபி எதுக்காக பாஸ்கர் கூட ஹோட்டலில் சந்திச்சு பேசணும்? அதானே, இத்தனை வட்டி இந்த அபிக்கு ஏன் புத்தியே வரல? சா கடந்தவனை காப்பாத்தி கரையேத்தி இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இவ்வளோ செஞ்சும் அந்த பொம்பளை நாக்களை பல்ல போட்டு பேசிட்டு இருக்கிறான். நன்றி கெட்ட ஜென்மம், இதுக்கெல்லாம் அபிதான் காரணம். வரட்டு, நான் பேசிக்கிறேன். நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு, ஒண்ணும் கேட்க வேண்டாம். உனக்கு இன்னும் கிறுக்கு தெளிலையாட்டு இருக்கு. முனி விட்டாலும் சனி விடாதுன்னு சொல்லுவாங்க. அபிக்கு விருப்பம் இல்லைனாலும் நீ ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சிட போல இருக்க. சேர்ந்தா என்னடா தப்பு? நிஜமாலுமே உனக்கு இருக்குதான். அவன் பண்ண கொடுமையும் கோராமையும் நீ மறந்துட போல இருக்கு. அப்படி இல்லடா, பாஸ்கர் அப்ப இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. நம்ம அபி அவர் உசிரியே காப்பாத்திருக்கா. நிச்சயம் இப்ப நல்லது கெட்டது பிரிச்சு பாக்குற மனப்பக்குவம் அவருக்கு வந்திருக்கும். ஒத்த மரமா நிக்கிற என் பொண்ணு மறுபடியும் வாழ முடியுங்கிற நிலைமை வந்தா, சில கசப்பான விஷயங்களை சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தா, அது தப்பில்லடா. அந்த பாஸ்கர் பல பத்தி உனக்கு தெரியாதுக்கா. இப்ப கையில காசு இல்ல, வாழ வழி இல்ல, அதனால அபி நெருங்கி வர்றான். நாளைக்கே 4 காசை பாத்துறான்னா முக பச்சோந்தி மாதிரி மாறிடும், தெரிஞ்சுக்கோ. அப்படி இல்லடா, சந்தர்ப்ப சூழ்நிலையால கெட்டவங்களா இருந்திருக்கலாம். மனுஷங்க என்ன மாறாமையா இருப்பாங்க? அந்த பாஸ்கர் மாறி இருப்பாரு. சரி சரி, அபி வர்றப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காமிச்சிக்காத. அவளே உஷா கல்யாண விஷயத்துல டென்ஷனா இருக்கா, அவளை குழப்ப வேண்டாம். அவளா சொல்லணும்னு நினைச்சா சொல்லட்டும். நீ போய் வேலை பாரு.
வணக்கம் சார். என்னையா இந்த நேரத்தில் சார்? ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் யாராவது உங்களை வந்து பேட்டி எடுத்தாங்களா? ஆமையா, ஒருத்தி வந்தா. என்ன? அந்த பொண்ணுகிட்ட என்ன பேசுனீங்க? அவ என்னென்னமோ ஏடா கூடமா கேட்டா, அதான் திட்டி அமிச்சிட்டேன். அதை பத்தி ஏன் கேக்குற சார்? அந்த பொண்ணு உங்க மேலயும் மிஸ்டர் ஆதி மேலயும் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருந்தா. என்னது, ஒரு பொட்டச்சு மினிஸ்டர் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாளா? யோ, நான் மக்கள் பிரதிநிதியா, தெரியும்ல, அவளை சும்மாவா விட்ட? அது பத்திரிகைக்கார பொண்ணு, அவளும் சாதாரணமா நினைச்ச முடியாதுல்ல. தவிர அவகிட்ட ஏதோ ஆதாரம் இருக்கா. யோ, என்னையா ஆதாரம் சேதாரம் செய்கூலின்னு பேசிக்கிட்டு இருக்க? என்ன கிழிச்சிருவாவ? பத்திரிகையில நம்மளை பத்தி அசிங்கமா எழுதுவா? நாம பார்க்காத அசிங்கமாயா? நாம பண்ணாத தப்பா? அதெல்லாம் தாண்டி தானே அரசியல் இருக்கும். பொது வாழ்க்கைனா சும்மாவா? சார் ப்ளீஸ், நான் சொல்றதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரி சொல்லு. நீங்களும் ஆதியும் ஏதோ சிக்கலா பேசி வச்சிருக்கீங்க போல இருக்கு. அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க சார். நீங்க என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா சிக்கல் வர அளவுக்கு சீரியஸா ஏட கூடமா ஏதாவது பேசி வச்சிருக்கீங்களா? என்ன சார் யோசிக்கிறீங்க? ஆமா ஐயா, கோவத்துல ரெண்டு ஒரு வார்த்தை கூடுதலா விட்டுட்டேன். அதை போய் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காளே, சரியான கிரிமினலா இருக்காள. சரி, இப்போ என்ன பண்ணுமா? கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, நான் வாங்க மறுத்துட்டேன். அதுக்கு என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை வச்சு கம்ப்ளைண்ட் வாங்குறீங்களா? இல்ல கோர்ட்ல போய் எங்களால முடிஞ்சதை பாத்துக்கிறேன்னு சொல்லி மிரட்டிட்டு போறா சார்? யோ, என்னையா நீ, ஒரு பொம்பளை ஸ்டேஷனுக்குள்ள வந்து உன்னை மிரட்டிட்டு போயிருக்கா? நீ பாத்துட்டு சும்மா வந்த, உங்ககிட்ட எவ்வளவு பவர் இருக்கு, புடிச்சு உள்ள போட்டுக்க வேணா? அது எப்படி சார் முடியும்? ஆமாயா, அதையும் நான் தான் உனக்கு சொல்லி தரணும். உங்ககிட்ட பதவி இருக்குல்ல, நெஞ்சில தைரியம் இருக்குல்ல, ஆம்பளை தானே நீ, புடிச்சு உள்ள போட வேண்டியதானே? அது அவ்வளவு சுலபம் இல்ல சார். அவங்க பத்திரிகையில இருக்காங்க, அவங்க கிட்ட ஆதாரம் இருக்கு சார். ஆழம் தெரியாம காலை விட்டுட்டு மாட்டிக்க முடியுமா சார்? சரியான வேஸ்டியா நீ, என்கிட்ட வந்து வெட்டி நாயம் பேசிக்கிட்டு இருக்கிய. அவளை புடிச்சு பொய் கேஸ்ல உள்ள போட்டுட்டு அங்க இருந்து போன் பண்ணிருந்தா நீ மனுஷன், நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணி எங்கேயோ கொண்டு போயிருப்பேன். அதை விட்டுட்டு சார், என்னோட சூழ்நிலை அப்படி. இப்ப என்ன பண்ண சொல்லுங்க சார். ஒண்ணு வேணாம், கிளம்பு சார். இல்ல சார், நான் பண்றேன் சார். வேணாம், கிளம்பு. யோ விஸ்வம், உடனே கிளம்பி வீட்டுக்கு வாயா.